நான் அந்த இடத்துல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரும் மட்டும் நான் தேடி தான் போனேன். பிள்ளைக்கு 7 மணிக்கு வீட்டில் வச்சு உணவு கொடுத்துருக்கி, அப்போ 11 மணியே ஆகுது, திரும்ப பிள்ளைக்கு உணவு கொடுக்கணும். அப்போ இந்த பிள்ளைக்கு செரிலாக்கில் இருந்து பால்டின்னு வர மட்டும் எல்லாமே அவங்க தான் வச்சுருந்தாங்க. இந்த இப்படி நடக்குங்கிறதுக்காக நான் தேடி போவே இல்லை. எதுக்குன்னா நம்ம இப்படியாக பிளான் போட்டு வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். அண்டு நம்ம பிள்ளைக்கு உணவு கொடுக்கணுமே அவள்வட்ட மாட்டிக்கிட்டு இதை தேடி இங்கேருந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் வர மட்டும் உணவுக்காக தான் தேடி அலைஞ்சேன். கரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்க ஆளுக்கு சொல்லியம்மா அங்கேயே எவ்வளோ பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் குழந்தைய கொண்டுக்கிட்டு உள்ளே போகிறீங்களம்மா அப்படின்னு சொல்லி இனி உள்ள உடையில அந்த வாசலுக்கில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஷூட்டிங்கும் நடக்கு, நான் நிற்கிறதா கூட தான் ஷூட்டிங் நடக்கு. ஆனால் நம்ம பிள்ளை தான் சுட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு தான் இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அங்கேருந்து ஆட்கள்லாம் அடித்து கரடி அங்கிட்டும் இங்கிட்டும் சதறி ஓடி அது வந்து அந்த கலவரத்தை அந்த நேரத்தில் நினச்சி பார்த்தா